ஜிவி பிரகாஷ் என் கூட காலம் முழுக்க நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த விஷயத்த நான் 12 வருஷமா என் மெமரியில வச்சுட்டு தான் இருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு ஜிவி பிரகாஷோட வைஃபான சைந்தவி எமோஷனலா சில விஷயங்களை இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ வைரலா பார்க்கப்பட்டு வருது. ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் அண்ட் அவங்களோட வைஃபான சைந்தவி இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயம் தான் பலராலையும் பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த காரணத்துக்கெல்லாம் தான் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சோசியல் மீடியால பல காரணங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்துச்சு. அது ரெண்டுத்துக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி சாய்ந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இல்லை, ரீசெண்டாக ஜிவி பிரகாஷோட வைஃபான சைந்தவி கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டு வருது. என்னோட கல்யாண நாளை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரே ஃபோட்டோவை தான் போஸ்ட் பண்ணுவேன். எங்களோட இந்த 12 வருஷம் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாததாக தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நான் ஏன் ஒரே ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பலருமே கேட்டுட்ருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அதை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு சூப்பரான மூமெண்ட் நடந்துச்சு. இப்போ நினச்சா கூட அந்த மூமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. அன்னைக்கு ரொம்ப நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன். எனக்கு நார்மலாகவே மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி முக்கியமான மூமெண்ட்டெல்லாம் எவ்வளோ வருஷம் கேட்டாலும் நான் கரெக்டாக சொல்லுவேன். என்னோடய மெமரியில் அப்படி சேவ் ஆகிருக்கு. அன்னைக்கு காலையில் தான் எங்களுக்கு கல்யாணம், எல்லாரும் எங்களுக்கு நலங்கு வச்சாங்க. அப்போது ஜிவி ஸ்பெஷலாக எனக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாரு. அது கூட ஒரு லெட்டர், சாக்லேட், புக்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாரு. 12 வருஷமாக அந்த லெட்டரை நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துருக்கேன். அந்த பொக்கையில் இருந்த பூ வேணால் வாடியிருக்கலாம். என்னோடய காதலும் அவரோட இந்த அழகான மெமரிஸும் எப்போவுமே என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாருன்னா, நம்ம இதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா ஒன்றா தான் இருக்க போகிறோம், காலம் முழுக்க அவங்க கூட நான் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அப்படி ஒரு லெட்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த 12 வருஷம் என் கூட இவ்வளோ அழகான மெமரிஸை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சைந்தவி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ எடுத்த கொஞ்ச நாளில் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போது அவங்களோட 11 வருஷ திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அப்படின்றத அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பலருக்குமே இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு.